மாரியம்மன் ஆலய தல வரலாறு. சென்னை மாநகரில் நாங்கள் வசிக்கும் புழுதிவாக்கம் ஷீலாநகர் பகுதியில் ஏரிக்கரை தெருவில் மிகப்பெரிய வேப்பமரத்தடியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலின் தல வரலாறு பற்றி காண்போம். ஒரு அன்பரின் வீட்டில் காட்சி பொருளாக வரப்பெற்று அம்மன் அவர்களுக்கு நேர்ந்த சில சம்பவங்களால் வீட்டின் பின்புறம் போடப்பட்டு இரண்டு பகுதிகளாக துண்டாகி மேற்பகுதி சில அன்பர்களால் வேப்பமரத்தடியில் வைக்கப்பட்டு பின் சிறிய அறை கட்டப்பட்டு அதில் வைக்கப்பட்டு போவோர் வருவோர் கையெடுத்து கும்பிட்டு விளக்கேற்றி வந்தனர். புழுதிவாக்கம் ஷீலாநகர் மற்றும் அதன் சுற்றுப்புற நகர்வாசிகளால் சிறிய அளவில் உருப்பெற்று கோவிலாக மாறியது. குழந்தை பேரில்லாதவர்கள் கோவிலில் சிறிய மணி வாங்கி பிரார்த்தனை செய்தால் குழந்தை பேரு நிச்சயம் கிடைக்கும். நிறைய பக்தர்களுக்கு இப்பிரார்த்தனை கண்கூடாக நிறைவேறியுள்ளது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி, கிருத்திகை, சங்கடகர சதுர்த்தி நாட்களில் அபிஷேகம் நடைபெறுகின்றது. தேவையானதை பக்தர்கள் கனவில் சென்று கேட்டு பெற்றுக்கொள்ளும் கிராம தேவதையாக இப்பகுதி மக்களுக்கு ஆபத்து காலங்களில் துணை புரிந்து காப்பாற்றி வருகின்றது. இக்கோவிலில் ராஜகோபுரமாக கட்டி கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்பது பக்தர்களின் வேண்டுகோள். அனைவரும் வந்து அன்னையின் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இக்கோயிலின் அமைப்பை காணொளியில் கண்டு மகிழ்வோம்.